ஒதிகை செய்திகளுக்காக காயத்ரி. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் அவசியம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். பங்களாதேஷ் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துடன் பிரதமர் ஷேக் ஹசீனா சந்திப்பு. பங்களாதேஷ் விடுதலைப் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு மலர்தூவி மரியாதை. தேசிய போர் நினைவு சின்னத்தில் பொன்விழா வெற்றிச் சுடர் வரவேற்பு நிகழ்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடி நாளை பங்கேற்பு. பிரதமரின் வேளாண் பாசன திட்ட அமலாக்கத்திற்கு 93,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ரூபே கடன் அட்டைகளை மேம்படுத்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கும் ஒப்புதல். தேயிலை விவசாயிகளின் நலனுக்காக நடமாடும் தேநீர் விற்பனை கடைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி 9 கோல்கள் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வீழ்த்தி இந்தியா அபாரம். விரிவான செய்திகள். 3 நாள் அரசுமுறை பயணம்.